ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊரடங்கு பற்றி தான் இந்த வீடியோவில் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னதாக தமிழகத்தில் மே மாதத்திலிருந்தே கொரோனாவின் தொற்று அதிகரித்தே வந்திருந்த காரணத்தினால் பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க. அதன் பின்னராக கொரோனாவின் தொற்று படிப்படியாக குறைந்த அடிப்படையில் தளர்வுகளும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருந்ததுங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கொரோனாவின் தொற்று படிப்படியாக அதிகரித்து வந்துட்டுருக்கு. சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் August 9 வரைக்கும் எந்த ஒரு தளர்வுகளும் கொடுக்காமல் ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, சென்னையில் முக்கியமாக 9 இடங்களில் கடைகள் வணிக வளாகங்கள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா கோவையிலும் கொரோனாவின் தொற்று பரவாமல் இருப்பதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து காலையில் 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மட்டும்தான் இயங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் இன்றிலிருந்து கடைகள் வந்து திறப்பதற்கான நேரங்கள் குறைக்கப்பட்டிருக்குங்க. மேலும் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் கொரோனாவின் தொற்று பரவாமல் இருப்பதற்காக அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அதாவது August 9 வந்து ஊரடங்கு முடிவடையும் நிலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளார். அதாவது August 9 பிறகு கொடுக்கக்கூடிய தளர்வுகள் கட்டுப்பாடுகள் பற்றின ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாயிருக்குங்க. ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா தளர்வுகளுக்கு பதிலாக அதிகமான கட்டுப்பாடுகள் தான் தமிழகத்திற்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுதுங்க. இந்த செய்தித்தாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்நிலையில் தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது தளர்வுகள் அளிப்பதா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை பிற்பகல் 12:30 நடைபெற உள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். அக்கூட்டத்தில் பாதிப்பு அதிகரிக்கும் சென்னை கோவை உள்ளிட்ட இடங்களில் கட்டுப்பாடுகள் கடுமையாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தித்தாளர் சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமாக மீண்டும் கொரோனாவின் தொற்று அதிகரித்து வருவதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மீண்டும் வந்து தளர்வுகள் கொடுக்கிறது பதிலாக கட்டுப்பாடுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.